பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒயர் சிஸ்டம் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் த்ரீ ஒயர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த த்ரீ ஃபேஸ் த்ரீ ஒயர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நம்ம நியூட்ரல் பண்ணிவிடுவோம். இப்போ த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒயர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து 440 volt வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா வந்து 230 volt டிஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸாக எப்படி டிசைட் பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லோடு தான். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேம்ப், ரேடியோ, ஹீட்டர், அயன் பாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த லோடை கால்குலேட் பண்ணி 230 volt இல்லை வந்து 230 volt நம்ம எடுப்போம். அதே மாதிரி அப்படி எனக்கு லோடு அதிகமாக தேவைன்னா நம்ம த்ரீ ஃபேஸை யூஸ் பண்ணிப்போம். இப்போ சிங்கிள் ஃபேஸை பொறுத்தளவுக்கு ஃபேஸ் நியூட்ரல் இருக்குது, நியூட்ரலு கிரேட்டாக இருக்குது. அதே மாதிரி த்ரீ ஃபேஸை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து அந்த அன்பேலன்சிங் கரண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஒய்பி, ஆர்ஒய்பிலேருந்து ஒரு நியூட்ரல் கிரியேட் ஆகும். அந்த நியூட்ரல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஃபேஸ் வந்து பேலன்சிங்காக நம்ம வந்து பார்த்துப்போம். இப்போ எப்படின்னா இப்போ மூணு ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக வருதுன்னா அந்த மூணு ஃபேஸை பேலன்ஸ் பண்ணதுக்கு அந்த நியூட்ரல் வழியாக அந்த அன்பேலன்சிங் கரண்ட் வந்து போக நம்மளுக்கு அந்த மூணு ஃபேஸையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா